செப்பனியா அதிகாரம் ஒன்று. ஆமோனின் புத்திரனாகிய யோசியா எனும் யூத ராஜாவின் நாட்களிலே எஸ்கியாவின் குமாரனாகிய அமெரியாவுக்கு குமாரனான கெதலியா என்பனுடைய மகனாகிய கூஷின் குமாரன் செபனியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்ளுவேன். நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் இடறுகிறதற்கேதுவானவைகளையும் துன்மார்க்கரோடே கூட வாரிக்கொண்டு தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் யூதாவின் மேலும் எருசலேமில் உள்ள எல்லா குடிகளின் மேலும் என் கையை நீட்டி பாகாலில் மீதியா இருக்கிறதையும் ஆசாரியர்களோடே கூட கெம்மரீம் என்பவர்களின் பேரையும் வீடுகளின் மேல் வான சேனையை பணிகிறவர்களையும் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும் கர்த்தரை விட்டு பின் வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். கர்த்தராகி ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதன் விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே நான் அதிபதிகளையும் ராஜகுமாரரையும் மறு தேசத்து வஸ்திரம் தரிக்கிற யாவரையும் தண்டிப்பேன். வாசற் படியை தாண்டி கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் தங்கள் எஜமான்களின் வீடுகளை நிரப்புகிற யாவரையும் அந்நாளிலே தண்டிப்பேன். அந்நாளிலே மீன் வாசலிலிருந்து கூக்குரலின் சத்தமும் நகரத்தின் இரண்டாம் பாகத்திலிருந்து அலறுதலும் மேடுகளிலிருந்து மகா சங்காரத்தின் இறைச்சலும் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மக்தேஷின் குடிகளே அலறுங்கள், வர்த்தகர் எல்லாரும் சங்காரமானால் காசுக்காரர் யாவரும் வெட்டுண்டு போனார்கள். அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பியிருக்கிறவர்களும் கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறவர்களுமான மனுஷரை தண்டிப்பேன். அவர்களுடைய ஆஸ்தி கொள்ளையாகும், அவர்களுடைய வீடுகள் பாழாய் போகும், அவர்கள் வீடுகளை கட்டியும் அவைகளில் குடியிருக்க மாட்டார்கள். அவர்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டியும் அவைகளின் பழரசத்தை குடிப்பதில்லை. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபத்திருக்கிறது. அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீ வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனக்கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமும் நாள், அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் போல் சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்னியினால் தேசமெல்லாம் அழியும். தேசத்தின் குடிகளை எல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார்.